me a god. You call me a god. கள்ளக்குறிச்சி விவகாரம், இது ஏதோ கள்ளக்குறிச்சியில் மட்டும் நடந்த நிகழ்வா மட்டும் பார்க்க முடியாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான செய்தியாக தான் பார்க்க முடியும். இது உங்கள் வீடுகளிலையும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக குடிகாரங்களாக தான் இருப்பாங்க. இவங்க டாஸ்மாக்கில் குடிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு இடத்துல கொரோனா காலகட்டத்தில் சானிடைசர் வாங்கி குடித்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு மெடிக்கல் ஷாப்பில் இந்த சானிடைசர் யூஸிங் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி மொத்தம் 877 பேரை இந்த போலீஸார் இப்போ அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே விற்கிறவங்க, வாங்குறவங்க கிடையாது, விற்கிறவங்க மட்டுமே, கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்க மட்டுமே 877 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இதனுடைய எண்ணிக்கை முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, சிபிசிஐடி போலீஸார் இவங்க எல்லாரிடத்துலையுமே விசாரணை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இன்னைக்கு தேதிக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ரொம்ப சூடு பறக்க ஒரு விவகாரம் கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா, வெறுமனே இது கள்ளச்சாராயம் அல்ல, வெறுமனே இது விஷச்சாராயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, மெத்தனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இப்போ அடங்கி போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி சாதாரணமாக நம்ம வந்து ஒரு சோலார் விளக்கு எரியறதுக்காக பயன்படுத்துவோமே திண்ணறு, அந்த மாதிரியான வேதிப்பொருட்களை எல்லாம் இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கிற அதிர்ச்சிகரமான விஷயம். இதில் விருத்தாச்சலத்தை சேர்ந்த ரெண்டு நபர்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது, சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய சிவகுமார் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம், எதை கொடுத்தாலும் பிடிப்பீங்களாடா அப்படிங்கிற கதையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய குடிமகன்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எவ்வளவு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் உழைத்த ஊதியம் எல்லாத்தையுமே இந்த கல் கடைகளுக்கு போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒரு மரத்துக்கல்ல ஒரே பானையாக ஒட்டு மொத்தமாக குடித்த அதே தமிழை ரொம்ப வலுவாக தான் இருந்தான். அதனால தான் இன்றைக்கி கள்ளுக்கடை சம்மந்தப்பட்ட பிரச்சாரங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. யா கள்ளுக்கடையாக திறந்துட்டு போங்க யா கள்ளச்சாராயத்துக்கு பதிலாக அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். மிடாஸில் ஆரம்பித்து எங்கே சசிகலாவினுடைய பெரிய பிளானாக இருக்கக்கூடிய இந்த மிடாஸில் ஆரம்பித்து இன்றைக்கி டாஸ்மாக் வரைக்கும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட விஷயம் சிபிசிஐடி போலீசார் ஆதாரங்களை திரட்டிக்கிட்டே இருக்காங்க. இது இன்னைக்கு கூட முடிஞ்சிட போகுதா அப்படின்னு கேட்டால் இப்பத்தான் ஆரம்பிக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோல வந்து ஒரு அப்பா ஒரு பிள்ளைய வந்து தன்னுடைய மடியில போட்டுக்கிட்டு அந்த பையனோட மடியிலே படுத்து தூங்குறாரு. என்னடா இது, ரொம்ப சாதாரணமாக ரோட்டில் வந்து ஒரு அப்பா வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ ரீல்ஸ் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அப்பா ஒரு குடிகாரன், அவன் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தன்னுடைய பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, பிள்ளை கையில் வந்து சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை கையில் வச்சுக்கிட்டே வந்து அந்த குழந்தை வந்து அப்பா வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனால் குடி போதையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அப்பனை நம்பி விட்டுட்டு போன அந்த அம்மா இவனை வந்து இந்த பிள்ளைய வந்து அவனுக்கு பெத்து போட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, இவன் ஊதாரித்தனமாக குடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சிருக்கான். ஊரெல்லாம் ஒன்று கூடி எப்போ அப்படி குடிச்சிட்டு தெரியுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் தமிழகம் இருக்கு. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமா. அடுத்ததான் இந்த சிகிச்சை பெற்று வராங்கல்ல ஒரு 150 பேர், இந்த 150 பேருமே எளிமையாக குணமடைவதற்கான வாய்ப்பை வந்து அரசு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான மருந்து நம்ம கிட்ட கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாங்கன்னா காப்பாற்றுற வேலையை செய்வாங்க. மெத்தனாலோ இல்லை தின்னரோ குடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து இந்த சிகிச்சைக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு 30 பேர். அந்த 30 பேர் மறுபடியும் வந்து விசேஷ வீடுகளுக்கோ செத்தவங்க வீடுகளுக்கோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆறவங்க வீடுகளுக்கோ நேரடியாக போகும்போது அங்கே இவங்களுக்கு பரிமாறக்கூடிய உணவு என்ன தெரியுமா, இலையில வந்து வடபாயசத்தோடு சோறுலாம் போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டிலையும் வச்சுருக்காங்க. இந்த குடிக்கிற பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கள்ளச்சாராயமாக இருக்குது. இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இயக்குநராக இருக்கக்கூடிய ரவிமர்வன் அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா, இது பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய
ஒரு தாக்குதல், சாதிய ரீதியான தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது தமிழக மக்களுடைய மூளைகளுக்குள்ள எப்படியாவது போய் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இதை புரிய வைக்கிறதுக்காக அவர் இதை சொல்லியிருக்காரா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி மெடிக்கல் ஷாப்ல இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த சானிடைசர் விஷயங்களும் இந்த வலி நிவாரணி தொடர்பான விவரங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அரசு சார்பில், ஐசிஎம்ஆர் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த வலி நிவாரணி நீங்கள் கேட்டீங்கன்னா கூட இனிமேல் மெடிக்கல் ஷாப்பில் மருத்துவர்களுடைய அனுமதி சீட்டு வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அதை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லப்படுது. பட் இதை எத்தனை மெடிக்கல் ஷாப் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த விருத்தாச்சலத்தை சேர்ந்த செராமிக் கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெண்டு நபரை கைது செஞ்சுருக்காங்க, ஜோதி மற்றும் கேசவன் அப்படிங்கிற அந்த ரெண்டு நபர்கள். இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு தொழில் அதிபர்களாக இருக்காங்க, இவங்களுடைய தொழில் நலிஞ்சு போகுது. இந்த செராமிக் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க வந்து இந்த அகல் விளக்குக்கெல்லாம் மேலே வந்து பாலிஷ் போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த செராமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக இந்த கம்பெனியில் வந்து மெத்தனால் தயாரிக்கப்படக்கூடியது கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு திண்ணர் சம்மந்தப்பட்ட அந்த மெட்டீரியல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த திண்ணர் தான் இப்போது சிவகுமார் அப்படிங்கிறவங்க கண்ணுக்குட்டிக்கு அதிக அளவில் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த திண்ணரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திண்ணரை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் திண்ணர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் வாங்க முடியும். இந்த திண்ணர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி ஒரு மடக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தொண்டை வந்து புண்ணாயிரும். அப்படிப்பட்ட திண்ணரை போதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இந்த மக்களை குடிக்க வச்சுருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய விவரமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதே திண்ணரை தொடர்ந்து இந்த செராமிக் ஃபேக்ட்ரி விநியோகிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த குடிகாரங்களும் செத்து போயிருப்பாங்க, அவங்களுடைய உடம்பு கெட்டு போயிருக்கும். இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வன்மத்தின் காரணமாக யாரையோ கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு இந்த செராமிக் கம்பெனியை சேர்ந்த ரெண்டு பேர் தான் வச்சுருக்கக்கூடிய திண்ணரை வந்து இந்த குடிகார நபர்களுக்கு குடிக்கணுங்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு விற்றுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதை நோக்கி சிபிசிஐடி போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தாண்டி இந்த குடிகாரங்களை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சில விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க. இது ரிசப்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்குள்ளே போய் அது ஒரு வேதிப்பொருளாக மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த வேதிப்பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிசப்டோஸினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா, குடிகாரங்களுக்கு அதனால தான் குடியை நிப்பாக்க முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு மருந்துகள்லாம் ஏதாவது இருக்குது, அவங்களுக்கு மனநல ஆலோசனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும், இதெல்லாம் தாண்டி வந்து ரிசப்டோஸ் தான் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த குடிக்கிறதுக்கு தூண்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தூண்டுவதை குறைக்கணும் அப்படின்னா, இது ஒரு நோய், அப்போது இந்த நோயாளிகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தணும் அப்படின்னா அரசனுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அரசு டாஸ்மாக்கை எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் கொண்டாடுதோ, டாஸ்மாக்கினுடைய ரேட்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரேட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது, அதே நேரத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலியமாகவும் அதிக அளவில் சம்பாதிக்குது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது திண்ணர் மற்றும் மெத்தனாலை வந்து திடுதுப்புன்னு உள்ளுக்குள்ளே இறக்குனதுனால மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகளுடைய இப்போது இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள்ங்கிறத மாற்று கருத்து இல்லை, அதிகாரிகள் இதுக்கு உடந்தையாக போயிருக்காங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அதை வந்து சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லலை. அப்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த ரிசப்டோஸினுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்க உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் கொடுக்கணும். அப்போது இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு ஒரு மாத கால மனநல ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது. 876 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவங்களே எவ்வளோ பேருனா, அதை வாங்கி குடித்தவங்க எவ்வளோ பேர், ஒரு சாராய வியாபாரிகிட்ட குறைந்தபட்சம் 1000 லிட்டர் இருக்கும், அந்த 1000 லிட்டரில் 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி குடித்து இது பண்ணுவாங்க, அதை விற்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது 1000 லிட்டர்னா 2000 லிட்ரு, ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டராவது சாராயம் வந்து கண்டிப்பாக குடிக்கிறான். அப்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 5000-10000 பேர் வந்து இதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விற்கிறவன் 876 பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னா அதனோட கால்குலேஷன் எண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே இந்த கள்ளச்சாராயத்தை தினந்தோறும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கைது பண்ணப்பட்டவர்களுடைய நிலவையை வைத்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. கள்ளுக்கடை பிரச்சாரம் வந்து இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க,
ரெண்டாவது இது சம்மந்தமாக வந்து அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்து கள்ளுக்கடைக்கான தேவைகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள். சுதர்சன் நாச்சியப்பன் அப்படிங்கிற மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது குடியை வந்து தமிழன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாறி போயிடுச்சு. இன்னைக்கு தேதிக்கில் வந்து குடிக்காமல் எவனாவது இருக்க முடியுமா? குடிக்க தான் செய்கிறாங்க எல்லாரும், தப்புன்னு தெரிஞ்சு குடிக்க தானே செய்கிறான், அவனை என்ன பண்ண முடியும்? ஆனால் குடிங்கிறது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த சிவகுமார் அப்படிங்கிற நபர் இப்போ கைது செஞ்சுருக்காங்கல்ல, அவரை வந்து சிபிசிஐடி போலீஸாக ரொம்ப தீவிரமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவரிடத்துல கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் தின்னர் மெத்தனாலெலாம் எந்தெந்த ஃபேக்டரிஸில் இருந்தெல்லாம் வந்திருக்கு, இது விருத்தாச்சலத்தை தாண்டி சென்னை மாதவரத்தை கடந்து ஆந்திரா வரைக்கும் விரிவடையுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் இறந்து போனவங்களை மீட்டுறதுக்கான வேலைகள் நம்ம செய்ய முடியாது, தகன மேடைகளில் வச்சு எரிச்சுட்டு தான் போகணும். ஆனால் இது கொரோனா காலகட்டத்தை விட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. படிப்பறிவு இல்லாத ஏழை மக்களை அந்த அரசியல்வாதி பயன்படுத்தி, குறிப்பாக வந்து திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ உதயசூரியன் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி மட்டுமல்ல, ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒரு சாராய வியாபாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் இவங்க இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. கள்ளச்சார வியாபாரியம் அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். அரசியல்வாதிகள் தான் இந்த தப்புக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறது, மக்கள் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.